வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமையானால் நிறையா பேர் நம்ம ஆசனை சந்திக்கிறதுக்கு வந்துட்டுருக்காங்க. இந்த வாரம் ஒரு அன்பர் வந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? என் பேர் திலீப்குமார். நாங்கள் சென்னை குளத்தூர்லேருந்து வரோம். சரிங்க ஐயா. உங்களுக்கு முதல் முதல்ல ஓங்காரக்குடியில் எப்படி அறிமுகம் ஆச்சுங்க ஐயா? எனக்கு முதல்ல கூட ஒரு நண்பர் இருந்தாங்க. அவங்கள ஃபஸ்ட் டைம் வந்து நான் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஞானிகள்லாம் ஓரளவுக்கு வணங்குவேன், சித்தர்கள் ஞானிகள்லாம். அப்போது சில விஷயம் புரியாது, எதுவுமே சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் நிறைய இந்த டிவிங்களில் நிறைய குருமார்கள் நிறைய பேசுவாங்க ஆன்மீகத்தை பற்றிலாம். அதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக கேட்பேன். ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க, ரொம்ப குழப்பமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் கூடவே ஒருத்தர் புதுசாக வந்து ஜாயின் பண்ணார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஐயாவோட ஃபோட்டோ சித்தர்கள் ஃபோட்டோலாம் நிறைய வச்சுருந்தார். அதை பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கும் போது அப்போ தான் ஐயாவை பற்றி சொன்னாங்க. ஐயா அப்படிப்பட்டவங்க, ஐயாவோட ஆன்மீகத்தை பற்றி சொன்னாங்க. அது கேட்கும் போதே ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அவங்கள அப்போ தான் பார்த்தேன் நான். ஆனால் அவங்கள ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம், என் மைண்டில் என்னென்ன இருந்துச்சோ ஆன்மீகத்தை பற்றி அது எல்லாமே அவங்க சொல்லும்போது எனக்கு மனசு கொஞ்சம் தெளிவடைஞ்சிது, இன்னும் ஆர்வம் அதிகமாச்சு. ஐயாவை அப்பயே பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் உருவாச்சு. ஆனாலே அடுத்த பௌர்ணமிக்கு ஐயா வந்து பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணேன். ஆனால் அதுக்கும் நிறைய தடை வந்துச்சு. எனக்கு அப்போ புரியல, நம்ம போகணுன்ட்டு முயற்சி பண்ணேன் ஆனால் நிறைய தடை வந்தது. அதுக்கப்புறமா தான் ஐயா வந்து பார்த்தேன். ஐயா வந்து பார்க்கும்போதே நிறைய பேர் ஐயா பற்றி சொல்லினே இருந்தாங்க. அப்போது நம்மளுக்கு எப்பவுமே புதுசாக ஒரு விஷயத்த நம்ம எப்படிறா அப்படின்ற மாதிரி, ஐயா தான் கடவுள், ஐயா தான் முருகப்பெருமான் சொல்லுவாங்க. அது எப்படி முருகப்பெருமான்னா, அதுக்கு முன்னாடியே ஆன்மீகம் வேறு மாதிரி இருக்கும். நம்ம சிவன், சிவனோட பையன் முருகர், அவர் விநாயகர் அப்படின்லாம் ஒரு தத்துவத்தோடு இருக்கும். அது நம்மளுக்கு புரியாது, எப்படி ஐயா முருகப்பெருமான் அவர் தான் கடவுள்ன்றாங்க, எப்படி ஐயா போய் கடவுள், அவரும் மனுஷன் தானே, அவர் எப்படி கடவுள்ன்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. அது என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஐயா உள்ளே போய் பார்க்கும்போது என் கூட இருந்தவங்க எல்லாருமே ஏற்கனவே முன் அனுபவம் பெற்றாங்க. அவங்களாம் ஒரு பணியோடு ஐயா கிட்டே போய் நிற்கிறாங்க. எனக்கு ஆனால் அந்த பணி வரல, நான் பாட்டினு ஏதோ ஒரு இதில் போய் நிற்கணும் ஐயா கிட்டே நிற்கிறேன். ஐயா என்ன சொல்கிறாங்க, முருகா அகத்தீஸ்வரா, என் மனசில் என்ன இருக்கோ ஐயா அதை ஐயா வந்து சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டு என்னை திரும்பி இப்படி பார்த்து எனக்கு சிரிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்னடா நம்ம மனசில் இருந்ததெல்லாம் சொல்லவும், நம்ம மனசுக்குள்ளே இருந்ததை ஐயா இப்படி சொல்கிறாங்க. நான் என்ன நினச்சேன், முருகப்பெருமான் தானே கடவுள், ஐயா இப்படி கடவுள்ன்றாங்க அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது ஐயா கிட்டே நிற்கும் போது. அது ஐயா வந்து தெளிவாக அவரே சொல்கிறாரு, ஒரு வாயில் முருகா நீ தான்ப்பா கடவுள் அப்படின்ட்டு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஐயா வந்து அதுதான் என்னோடய முதல் அனுபவம் தான் ஐயா பற்றி புரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறமாவே நான் குளத்தூரில் அன்னதானம் பண்ணும்போது சில விஷயம்லாம் நம்மளுக்கே தெரியாமல் சில விஷயத்த ஐயா புரிய வைப்பார். நம்ம கூடவே இருப்பார். நம்ம தாய் எப்படி நம்ம கையை பிடிச்சின்னு எங்கேயும் போக விடாமல், நம்ம குழந்தை எங்கேயாச்சும் போயிடும் ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டு அப்படின்னு எவனோ ஓடும். ஆனால் எப்படி ஒரு தாய் எப்படி கை பிடிச்சின்னு அவங்களாம் போகக்கூடாது, இப்படி தான் போகணுன்ட்டு கூட்டின் போகிறாங்களோ, அந்த மாதிரி ஐயா வந்து ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை நோக்கி ஐயா கூட்டிகிட்டு போவாங்க. சரி, இப்போ ஐயா வந்து பார்க்கறதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை வந்து தெளிவாக இருக்குது. ஆமாம், என்கிட்டயே நிறைய மாற்றம் வந்திருக்கு. அது என்கிட்ட சுற்றி இருக்கும் தான் என்கிட்ட சொல்லுவாங்க. என்னென்ன மாற்றம் வந்திருக்குங்க? அதெல்லாம் ஒழுக்கம் தான், ஒழுக்கமாக இருக்கிறது, எல்லாத்தையும் மரியாதை கொடுக்கறது, அதுதான். அதான் இன்னொருத்தவங்க அனுபவிக்கிற வேதனையே நம்ம புரிஞ்சிக்க முடியுது. சரிங்க, நீங்கள் தொண்டு செஞ்சிட்ருக்கேன்னு சொன்னீங்க, அன்னதானம் பண்ணிட்டுருக்கேன். ஆமாம், டெய்லியும் குளத்தூர் கிளையில் டெய்லி 300 பேருக்கு அன்னதானம் பண்ணுறோம். சரிங்க, அன்னதானம் பண்ணுறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? அதான் அன்னதானம் பண்ணும்போது எப்பவுமே ஐயா வந்து பணிவாக எதாக இருந்தாலும் பணிவாக செய்ய சொல்லுவாங்க. சில நேரத்தில் அசால்ட்டுத்தனமாக செய்யும் போது அதுக்கு ஏதாச்சும் ஒரு தடை வரும். அப்போ நம்ம புரிஞ்சுப்போம், ஏன் இது மாதிரி ஆச்சுன்னா நம்ம ஐயா வணங்காமல் பண்ணிருப்போம். ஒரு அடுப்பு பற்றக்கும் போதும் சரி, எது பண்ணும்போது அரிசி கழுவும் போதும் சரி, அந்த அரிசி நல்லபடியாக வேகணும், அது நல்லபடியாக போய் சேரணும், எல்லாமே ஒரு ஐயா வணங்கி ஐயாவோட ஆசையிலனால எல்லாமே பணிவு கண்டிப்பாக கண்டிப்பாக. எதை ஆரம்பித்தாலும் சரி, அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, பணிவோடு இருந்து பணிவோடு கண்டிப்பாக வெற்றி ஐயாவை வணங்கி செய்யணும். சரிங்க ஐயா, நீங்கள் ஓங்காரக்குடியில் பற்றி உங்கள் நண்பர்கள்கிட்டயோ இல்லை நீங்கள் உங்கள் உறவினர்கள்கிட்டயோ சொல்லியிருக்கீங்களா? அதை நான் சொல்லும்போது யாருமே கேட்க மாட்டாங்க. நான் சொல்லியிருப்பேன், அவங்க வேறு அதான் பேசுவேன், அப்போ தான் புரிஞ்சுப்பேன். அது அவங்க பார்க்க கண்டிப்பாக. நான் ஐயா பற்றி முருகப்பெருமான் பற்றி ஞானிகள் பற்றி பேசும்போது அதை கேட்டு நேர்ப்பாங்க இன்ட்ரெஸ்ட்டாக, கேட்டு திடீர்னு பார்த்தா வேறு எதுவும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போயே நான் அமைதியாகிடுவேன், ஓ இது அவங்களுக்கு போய் சேரலை. அதேமாதிரி ஞான திருடி புக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கையும் போய் சேரணும்னு விற்போம் அதை நாங்கள், ஆனால் அது யார்கிட்டையுமே போகாது. ஒரு சிலர் வந்து தேடி அவங்களே வந்து வாங்கி அதை பற்றி கேட்டு அதை ஆர்வமாக படிப்பாங்க. அதாவது ஐயா வந்து எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க, ஆனால் அது வாங்கறதுக்கு வந்து சில பேர் தான் இருக்காங்க. அதை வந்து புரிஞ்சிக்கிற இது புண்ணிய பலம் வேணும், நிறையா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்.
சரிங்க. இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேற எதுவும் ஓங்காரக்குடியில பத்தியோ இல்ல ஆசானை பத்தியோ உங்களுக்கு எதுவும் சொல்லணும்னு தோணுச்சு? ஆசான் பார்த்தீங்கன்னா இந்த கலிகாலத்துல இப்படி ஒரு ஆசான் எங்கேயுமே பார்க்கவே முடியாது. பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கான். இப்போ இதுதான் தருணம். மக்கள் எத்தனையோ பேர் எவ்வளோ இளைஞர்கள் வந்து தப்பான வழியில் போயின்னே இருக்காங்க, மேலும் மேலும் போயின்னு தான் இருக்கிறாங்க. அதை வந்து இந்த உலக மக்கள் வந்து புரிஞ்சு நல்வழி வர்றது இதுதான் வாய்ப்பு, இதுதான் தருணம். இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்களை எங்களை மாதிரி தொண்டர்கள் வந்து ஐயாவை பற்றி எல்லா மக்களும் திரும்பி சேர்க்கணும். அதுக்கு ஐயா தான் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தரணும். சரிங்க, கண்டிப்பாக நீங்கள் வேண்டுகோள் வைக்கிற மாதிரி கண்டிப்பாக அந்த வாய்ப்பு உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் செய்கிற அன்னதானம் மேல் மேலும் வளரணும்னு ஆசான்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம் ஐயா. ரொம்ப நன்றிங்க.